வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் விதவிதமான 10 வகையான நம்மளோட வேலையை எளிதாக்கக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம தேங்காய் வந்து உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை உங்களுக்கு மதியானம் போல் தேவைப்படுதுன்னா வெளியே கூட ஸ்டோர் பண்ணுவோம். சப்போஸ் வந்து நம்ம சில நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடுவோம், அதே மீறி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய தேங்காவாக இருந்தாலும் சரி, ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பிங்க் கலர்லேயோ அல்லது மஞ்சள் கலர்லேயோ வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால் வர்றது. இது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பை எடுத்து நம்ம வைக்கக்கூடிய தேங்காயோட மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு தடவி வெளியவோ அல்லது ஃப்ரிட்ஜ்குள்ளேயோ நம்ம வைக்கும் போது அந்த மாதிரியான மஞ்சள் கலர்லாம் அது படராது, தேங்காயோட அந்த ஸ்மெல்லும் வந்துட்டு உங்களுக்கு மாறாது, அதே மாதிரி அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்படியே இருக்கும். இது மாதிரி வந்து இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உப்பு தடவி வைக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த தேங்காயில் அட்டாக் ஆகாது, ஸோ அதனால் கலரும் சேஞ்ச் ஆகாது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும். எப்படி நம்ம ஊற்றினாலும் சரி இட்லி வந்து ஒரு சுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல் போல் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சாக வந்து நம்ம இட்லி கொடுக்கும் போது கூட இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சுட்டிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் கூட நல்லா பஞ்சு பஞ்சாக ஜூஸியாக இருக்கும் நம்ம சுடுற இட்லி. இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுட போகிற இட்லி மாவில் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவோட எண்ணெய் கலக்கிறதுனால இட்லி வந்து நல்ல சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பழம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வச்சா மேலே அது மாதிரி கருப்பு கருப்பாக படிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு மேல் காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா செக்யூர் பண்ணணும். இப்போ நான் இதை மூடுறதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா அந்த காம்பு பகுதியை நல்லா கவர் பண்ணுற மாதிரி எந்த அளவுக்கு டைட்டாக வந்து உங்களால் இறுக்கி விட முடியுமோ அந்த மாதிரி இறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வந்து கருத்து போகாமல் வாழைப்பழம் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கொழக்கொழப்பு தன்மை இல்லாமல் மஞ்சள் கலரில் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வாழைப்பழம் கெடாமல் இருக்கும். வெயில் காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கருத்து போகாமல் அதே நேரத்தில் கொழக்கொழன் மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து தேங்காய் வந்து ஷேப்பாக இல்லாமல் அன்ஷேப்டாக உடஞ்சிரும். ஸோ இதை வந்து நம்ம திருவு எடுத்துக்க முடியாது, திருவுனா நம்ம கை வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தேங்காவோ அல்லது முழு தேங்காவோ கூட நீங்கள் இந்த டிப்ஸ் படி யூஸ் பண்ணலாம். நீங்கள் தேங்காயில் வந்து ஃபஸ்ட்டு சில்லு போட்டுக்கணும். சில்லு போடுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் நம்ம ஒரு கோன் ஷேப்பில் வந்துட்டு ஒரே ஒரு பல்லை மட்டும் நம்ம வந்து பேர்த்து எடுத்துக்கிட்டால் போதும், வரிசையாக எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எந்த அளவுக்கு வந்து பேர்த்தெடுக்க வந்துருச்சுன்னு. இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் போர்ஷன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பெருசு பெருசாகவே இதை கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 பல்ஸ் பண்ணாலே போதும், நம்ம துருவுறதுக்கு எடுக்கிற டைமை விட இது ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த துருவின தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியலுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக திருவியில் திருவுறதை விட இந்த மாதிரி வந்து மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப மெலிசாகவும் அங்கங்கே வந்து திட்டு திட்டாக இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு காலி பாட்டில் இருக்கும். இந்த பாட்டிலில் கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான பொருளாக மாற்றிடலாம். இப்போ மேலே இருக்க இந்த போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து அருவாமனையிலையோ கட் பண்ணிக்கலாம், இல்லை கத்திரிக்கோள் இருந்தால் அதில் இல்லை கத்தியில் கூட இதை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ண வந்துடும். நீங்கள் 1.5 லிட்டர் பாட்டில் கேன் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 லிட்டர் பாட்டில் கேன் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மேலே இருக்க இந்த போர்ஷன் மட்டும் தான் தேவை. இதில் இருக்கக்கூடிய மூடியை மட்டும் நம்ம கழட்டி இதை வந்து ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கேனில் ஆயில் ஊற்றும் போது கை நடுங்கும், அதே நேரத்தில் வந்து ஊற்றி வைக்கும் போது கீழே வந்து சிந்துற மாதிரியான பயம்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஆயிலை ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் நல்ல மாதிரியாக உள்ளே போயிடும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொட்டி வைக்கிற பாக்ஸ்லேயும் வந்துட்டு இது மாதிரி வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பரான டிப்ஸ் இது. சிங்க் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து அடைச்சிக்கும். அது வந்து உள்ளே இருக்க அடைப்பை நம்மளால் எடுக்க முடியாது, மேலாப்பில் இருக்கிறத எடுத்துடலாம். அந்த மாதிரி அடைப்பு வரும்போது கொஞ்சமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இந்த மாதிரி சிங்கோட அந்த ஓட்டைக்கிட்ட போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சமாக ஒரு 1 மூடியிலேருந்து 2 மூடி அளவுக்கு
வினிகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நுரைச்சி பொங்குற மாதிரி இருக்கும், ஆனால் போகும்போது உள்ள அது வந்து என்டர் ஆகும்போது வந்து அங்கே ஏதாவது பார்ட்டிகல் சிக்கி இருந்துச்சுன்னா அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுரும், தண்ணியும் நல்லா போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபில்ட்ரு விற்கிது. இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் 19 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. இது பிளாஸ்டிக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவைலபிளாக கிடைக்குது எல்லா கடைங்களையும், வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கூப்பம் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம உப்பு வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுவோம். உப்பு வந்து ஏதாவது பாக்ஸில் கொட்டி வச்சாலும் சரி, சீக்கிரமாகவே வந்து ஈரம் கோத்து ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாக வந்து விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி விடாமல் இருக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் காம்போட தான் எடுத்திருக்கேன். இது வந்து உப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி சொருவி விட்டுருங்க, இல்லை இது மாதிரி அடியில் போட்டு கூட உப்பை மேலே கொட்டிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஈரம் கோர்க்காது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த ரெண்டு விதமான கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாக்கு அரிப்பு தன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி நாக்கு அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மோர் எடுத்து அதில் உப்பு கலந்து ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் அதில் ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து 5-10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அதை குக் பண்ண ஆரம்பித்தோன்னா நாக்கு அரிப்பு கை அரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் இருக்கும். ஃப்ளாஸ்க் வந்து நம்ம என்ன தான் வந்து கழுவி வச்சாலும் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு பேட்ச் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்ச் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா க்ளீனாக விளக்கி இந்த ஃப்ளாஸ்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி பேட்ச் ஸ்மெல் வரதான் செய்யும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் என்னென்னா, கழுவுனதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல் இதை மூடி போட்டுட்டு அப்படியே வந்து வச்சிடலாம். எப்போயாவது நமக்கு தேவைப்படுறப்போ வந்து அந்த பேப்பரை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து சுடுதண்ணியோ அல்லது டீ காஃபி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுத்தமாக வந்து ஸ்மெல்லே வராது. அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை, அதாவது நம்ம கருப்பு கொண்டக்கடலையோ அல்லது வெள்ளை கொண்டக்கடலையோ எதுவாக இருந்தாலும் சரி, இதை நல்லா வந்து ஒரு 2 நாள் அளவுக்கு, அதாவது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து வெயிலில் காய வைக்கணும். நல்லா காஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். காய வைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த தூசிங்களெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதில் பூச்சிப்புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எறும்பு வந்து சுத்தமாக வராமல் இருக்கிறதுக்காக 4 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு எப்பவும் போல் அதை மூடி போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது பரவுகிற மாதிரி வேகமாக குலுக்கி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான். அப்படியே இது மாதிரி வைக்கும் போது 6 மாதம் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டக்கடலை வந்து எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம மிக்ஸி கப்பில் இருக்கக்கூடிய பிளேடை ஷார்ப் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். நார்மலாக வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது கூட வந்து அதிகமாக ஷார்ப்னஸ் தேவைப்படாது, பட் பொடி வகைகள் அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நல்லா அரைப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு வந்து 1 கால்வாசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கூட எடுத்துக்கலாம். எடுத்து இதை நல்லா 4 பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா தூளுப்பு மாதிரி ஆகிடும். இந்த கல்லுப்பு வந்து பல்ஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிளேடுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா நீங்கள் வந்து முட்டை ஓட கூட இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு சால்ட் உப்பும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நல்ல ஷார்ப்பாகி உங்களுக்கு நீங்கள் நுணுக்கிற பொடியெல்லாம் நல்ல சூப்பராக அடப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.